நன்றாய் தெரிந்த ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிலிப்பியர் நிருபம் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அப்போஸ்தலன் பவுலடியார் எழுதின ஒரு லெட்டர் நிருபம் தான் இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த 4 அதிகாரங்கள் உண்டு. இந்த 4 அதிகாரத்திலையும் ஏறக்குறைய 16 முறை அப்போஸ்தலன் பவுலடியார் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லியும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு 16 முறை இந்த 4 அதிகாரத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த பிலிப்பியர் நிருபம் அதனுடைய சாராம்சமே சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுவோமா. அப்போஸ்தலன் பவுலடியார் 3 முறை மிஷனரி பயணம் செய்தார். கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது 3 முறை அவர் வந்து ஒரு லாங் டிராவல், ஒரு மிஷனரி டிராவல், ஒரு மிஷனரி ஊழியம் செய்து அநேக ஒரு முறை செல்வார், அநேக சபைகளை ஸ்தாபிப்பார், திரும்ப தாய் சபைக்கு வருவார். கொஞ்ச காலம் அங்கிருந்து ஊழிய அறிக்கையெல்லாம் கொடுப்பார், கொஞ்ச காலம் அந்த விசுவாசோடு ஆராதிப்பார், திரும்ப ஊழிய பயணம் கடந்து போவார். இப்படி 3 முறை மிஷனரி பயணம் அப்போஸ்தலன் பவுலடியார் செய்தார். அதில் 2வது பயணம் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 16:11-40 நீ வாசித்தீங்கன்னா அந்த பகுதி வரும். அந்த 2வது பயணத்தில் தான் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற மக்கதோனியா என்கிற மாகாணத்தில் பிலிப்பி என்கிற அந்த பட்டணத்தில் இந்த சபையை அப்போஸ்தலன் பவுல் ஏற்படுத்துகிறார். அங்கு சிறையில் அவர் தள்ளப்படுகிறார். அந்த சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் முதலாக ரட்சிக்கப்படுகிறது. பின்பு அங்கு இருக்கிற சில குடும்பம் ரட்சிக்கப்படுகிறார்கள். பிலிப்பி பட்டணத்திலே முதல் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த பிலிப்பி பட்டணம் வந்து ஒரு புறஜாதிகள் இருக்கிற பட்டணம், யூதர்கள் பட்டணம் கிடையாது. மக்கதோனியா மாகாணம் வந்து விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள் இருக்கிற மாகாணம். அந்த நாட்கள் ரோம சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அவர்கள் பிலிப்பி பட்டணத்தை வந்து தங்களுடைய இராணுவ தளவாடங்களை அதிகமாய் வைக்கிற அல்லது இராணுவத்துக்காக அதிகம் உபயோகப்படுத்துகிற பட்டணமாக இதை வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த பிலிப்பி பட்டணத்தில் ரோம கலாச்சாரம் அதிகமாக இருந்தது. ரோமர்களுடைய பெரிய விக்கிரக ஆராதனை ரோம தேவதை. இப்படி ரோம தேவதையை வணங்குவதும் பலவிதம் விக்கிரகங்களை ஆராதிப்பதும் ரோம அரசனை வணங்குவதும் இப்படிப்பட்ட பலவிதமான ரோம கலாச்சாரம் இந்த பிலிப்பி பட்டணத்தில் இருந்தது. அந்த பட்டணத்திலே அப்போஸ்தலன் பவுலால் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த சபைக்கு தான் கிபி 61வது ஆண்டிலே இந்த லெட்டரை எழுதுகிறார். இந்த லெட்டர் பவுல் எழுதும் பொழுது கிபி 61வது ஆண்டு. அப்பொழுது அப்போஸ்தலன் பவுலுடையார் ரோம் சிறையில் இருக்கிறார். ரோம் சிறையிலே, அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்கிற குற்றச்சாட்டு நிமித்தம், வேற எந்த குற்றச்சாட்டும் இல்லை, இயேசு என்கிற ஒருவரை பிரசங்கிக்கிறார், ரோம தேவதைகளுக்கு எதிராய் பிரசங்கிக்கிறார் என்பதினால் அப்போஸ்தலன் பவுல் குற்றஞ்சாட்டப்பட்டு ரோம் சிறையில் இருக்கிறார். அந்த ரோம் சிறையிலே பவுலுடையார் இருக்கும் பொழுது அவரால் ரட்சிப்புகள் நடத்தப்பட்ட இந்த பிலிப்பி சபை விசுவாசிகள், அந்த சபையில் இருந்த அப்பொழுந்த ஊழியக்காரர் எபாபிரா தீத்து, நீங்கள் பிலிப்பியர் 4:18 வாசித்தீங்கன்னால் அந்த காரியத்தை பார்க்க முடியும். எபாபிரா தீத்து கையில் அந்த சபை மக்கள் எல்லாரும் காணிக்கை, அப்போஸ்தலன் பவுலுக்கு காணிக்கையிலையும் அநேக வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்புவார்கள். இந்த எபாபிரா தீத்து அனுமதியோடு சிறைச்சாலைக்குள் போய் அங்கே அப்போஸ்தலன் பவுலடியாரோடு கூட இருந்து அவர் சில உபகாரங்களை செய்து காணிக்கையெல்லாம் கொடுக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அப்பொழுதுதான் இந்த லெட்டர் எழுதுவார். எழுதி இந்த எபாபிரா தீத்து கையிலேயே கொடுத்து போய் என் சபைக்கு சொல்லி இந்த வார்த்தைகளை என்று சொல்லுவார். என்ன சொல்ல விரும்புகிறார்? சந்தோஷமாய் இருங்கள். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுவோமா. ஏன் இந்த வார்த்தையை அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் என்றால், வாசிங்க பிலிப்பியர் 1:19 ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம், கிறிஸ்துவனிடத்திலே விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலடியார் சபைக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், ஆண்டவராக இயேசுவினிடத்தில் அவரை நம்பி ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை,
நமக்கு பாடுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன இருக்கதா? நமக்கு பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆகவே நீ புறஜாதிகளுக்கு மத்தியில் இருப்பதினால், சத்தியத்துக்கு நீ பயந்து நடப்பதினால் உனக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும். அந்த பாடுகள் மத்தியில் நீ சோர்ந்து போயிடாத, சந்தோஷமாய் வாழ கற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சந்தோஷமா? கர்த்தருக்குள். அதான் இந்த நிருபத்தினுடைய சாராம்சமே. அதாவது சந்தோஷம் அப்படின் பொழுது எல்லாவற்றுக்குமே தமிழில் இந்த ஒரே வார்த்தை. நான் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்னு ஒன்று இருக்குது, ஜாய்ஃபுல்னு ஒன்று இருக்குது. ஹாப்பினஸ் அதாவது மகிழ்ச்சி. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்ம இருதயத்தில் இருக்கிற மகிழ்ச்சி எப்படி இருக்கும்னா வெளியில் நடக்கிற சூழ்நிலை பொறுத்து இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பர்த்டேன்னு வைங்களேன், அந்த பர்த்டே அன்னைக்கு அந்த பர்த்டே பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அடுத்த நாளும் எனக்கு இன்றைக்கி பர்த்டே, புது ட்ரெஸ்ஸு, கேக் வெட்டுறேன், சந்தோஷமாக இருக்குமா? அன்றைக்கி பர்த்டே முடிஞ்ச உடனே அந்த பர்த்டே சந்தோஷம் அன்றைக்கே போயிடும். ஒரு காரியம் நாம் விரும்பினது நடக்கும் பொழுது சந்தோஷமாக இருப்போம். அதுவே எதிராக மாறும்பொழுது சந்தோஷம் என்ன ஆகிடுது? மாறி. இது மகிழ்ச்சி, சாதாரண ஒரு மகிழ்ச்சி. இது உலகத்தானுக்கும் உண்டு. உலகத்தானு பார்த்தீங்கன்னா விரும்புறதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷமாக இருப்பான். அதுவே கொஞ்சம் மாறிடுச்சுன்னா, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்போது சந்தோஷம், அதே வேலையில் பிரச்சனை என்ன ஆகிடுவான்? சோர்ந்து போயிடுவாங்க. பணம் நிறைய வரும்பொழுது சந்தோஷம். போன வாரத்தில் பேப்பரில் போட்டாங்க 100,00,000 மேலே சொத்துள்ள ஒரு மனிதன் ஒரே வார்த்தை என்ன ஆனாமா? பேப்பர் பார்க்கலையோ? நான் பேப்பர் தான் பார்த்தேன். பேப்பரில் எங்கே பாஸ்ட்டு அதுக்கெல்லாம் நேரம்? வாட்ஸ்அப்பில் யூடியூப்லையும் பார்க்குறதுக்கு நேரம் பத்தில. 100,00,000 to 1,00,000 மேலே, 1,00,000 crore, 1 crore, 2 crore இல்லை, 1,00,000 crore மேலே சொத்துள்ள ஒரு நபர் ஒரே வார்த்தை என்ன ஆகிட்டானா? தெருவில் வந்துட்டானா? அத்தனை கோடி பிஸ்னஸ் லாஸ். அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்? சந்தோஷமாக இருந்திருப்பான். ஒரே வார்த்தை சந்தோஷம் என்ன ஆயிடுச்சு? இதுதான் உலகம் கொடுக்குற சந்தோஷம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், சந்தோஷத்தை வைத்து மகிழ் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானம் தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற இந்த சந்தோஷங்கிறது வெளியில் நடக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து மாறுகிறது அல்ல. வெளியில் நான் நடக்கிற விரும்புறதெல்லாம் நடக்கும் பொழுது சந்தோஷம், எதிராக நடக்கும் பொழுது ஒரு துக்கம், ஒரு சோர்வு. இது சாதாரண ஒரு மகிழ்ச்சி. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜாய்ஃபுல் அல்லது ரிஜாய்ஸ் அப்படிங்கிறது கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் வெளியில் நடக்கிறதை பொறுத்து மாறாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? வெளியில் என்னை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல இருந்தாலும், துக்கத்தை கொடுப்பது போல இருந்தாலும், லாபமாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும், என் இருதயத்தில் ஒரு சந்தோஷம், அது மாறாது. அதுதான் கற்றுக் கொடுக்குற சந்தோஷம். அல்லேலூயா.